Hi friends, யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா முன்னாடி வரும் Thank you friends, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Hi friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆதித்தன் தம் பிரியாணி சென்டருக்கு தான் வந்திருக்கோம் இதோட லேண்ட்மார்க் எங்கினா நம்ம சூரம்பட்டி 2 பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட் தான் இருக்குது அங்கே வந்து இறங்கி கேட்டாவே எல்லோரும் சொல்லுவாங்க இதில் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறி இருக்கிறாரு அவர் கடைக்கு தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம் எல்லாமே லோ ப்ரைஸு சிக்கன் பிரியாணி 50 ரூபா எக் ரைஸு 35 ரூபா தான் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் பண்டிகை அதனால் மைக் செட்லாம் போட்டனால போனட்டையும் கஸ்டமர்ட்டையும் மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த குட்டி பையன் சொன்னனால சரி டேஸ்ட் எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அண்ணா ஒரு ரைஸு மட்டும் போடுங்கண்ணா அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரைஸ் ஒன்று போட சொன்னாங்க அவரும் பாவம் வேகமாக போட்டார் ஆனால் வேறு லெவலில் போட்டார் சூப்பராக இருந்தது சும்மா கிளறு கிளறு கிளறுனார் ஆனால் அட்டகாசமாக இருந்தது வேறு லெவல் அல்டிமேட்டு தான் சொல்லணும் ஆனால் அதுக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா தான் நமக்கு தெரியும் எப்போவுமே சாப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் என்ன ஏதுன்னு தெரியும் கூட்டமே இல்லை அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போக போக பார்த்தா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்லைங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நாக்கு உரிச்சு சே அவர் போட்டு கிளறும் போதே எனக்கு நாக்கு உருதுங்க சே சார் வேறு லெவல் அல்டிமேட்டு தான் அப்படின்ட்டு போட்டார் போட்டு முடிச்சு தம்பி சில்லி அப்படின்னாரு கண்டிப்பாக சில்லி வேணும்னே அப்படின்ட்டு சில்லியோடு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது வேறு லெவல் அப்படின்ட்டு சாப்பிட்டோங்க மசாலா எதுவுமே வந்து இல்லை நான் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ளே ஜீர்ணமாயிடுச்சு ஆனால் அதுக்குன்னு என்னென்னலாம் போடுறாங்கன்னு அதுவும் கேட்டிருக்கேன் ஓனட்டியே நம்ம ரிவ்யூ கேட்டலாம் கடைசியாக ஓனட்டை ரிவ்யூ கேட்போம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சாப்பிட்ருக்காங்க நம்ம கூட அவங்கிட்டையும் போய் நம்ம என்ன எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஓனர்கிட்ட ரிவ்யூ பண்ணிக்கலாம் கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி ஃபுட்டு இருக்குது என்ன நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல அதனால நம்ம கேட்டு எப்படி என்ன இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சிக்கன் கிரேவி அது நீங்க எப்பவுமே சாப்பிட்டீங்களா இன்னொன்று சொன்னோம்னா நம்ம இன்னொரு கடைக்கு போய் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அந்த கடையோட இந்த கடைக்கு வந்து பரவாயில்ல நம்ம மனசுங்க தானே
ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ஒவ்வொரு கடையிலேருந்து ஒவ்வொரு கடை போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது, அது எப்படி? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலா எல்லாம் வாங்கி ட்ரைவர் மசாலா வாங்கி ஒரு ஒரு கப்பில் ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி நமக்கு தேவையானது நான் ரெடி பண்ணுவேன். மிக்சி ஜாரனா அரைச்சிட்டு ரைஸுக்கு மட்டும் முதல்ல செப்பரேட் தான், தனியாக இருக்கும். பிரியாணிக்குனா பிரியாணிக்கு தனியாக, சில்லிங்னா சில்லி, எல்லாமே நானே ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு ஆர்டராக வந்துடலாம். அப்படிங்கும்போது நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு தான் உள்ளே வந்துடுவோம். அப்படிங்கிறது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வேணும். சாப்பிட்றவங்க தெளிவாக இருக்கும், நம்மளும் வெளியில் நிறையா சாப்பிடுவோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சாப்பிட்றவங்களும் எந்த பிரச்சனையும் இருக்காது, மசாலா நானே ரெடி பண்ணுவேன். ஓகே ஓகேண்ணா. அதுவும் இல்லாமல் இப்போ வரும்போதே நாங்கள் பார்த்துக்கோம் நம்ம போர்டில், இப்போது பிரியாணி 50 ரூபா, நம்ம எக் ரைஸ் வந்து 35 ரூபா, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ரேட்டாக வருது. அப்படிங்கிற போது டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இன்னமே நான் தான் சொன்னேன்ல, உன்னோட ஒன்று பெட்டராக இருக்கும் போது இங்கே டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா இப்போ கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரியாணி வந்து 80 ரூபா 90 ரூபா அந்த கான்செப்ட்ல இப்போ 50 ரூபாய்க்கு பிரியாணி நம்ம கொடுத்தா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா காசு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 50 ரூபா இருக்கும், சரி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், அதை ஒரு எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணணும், 50 ரூபாய்க்கு போடணும். ஒரு பீஸோடு ஒரு முட்டையோடு ஒரு சிக்கன் பிரியாணி 50 ரூபா ஒரு ஆள் சாப்பிட்றாலும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதுக்காக 50 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே தரம் வந்து கம்மியாக இருக்கும், அந்த மன நிறைவாக இருக்கணும், அந்த டேஸ்ட்டு இருக்கணும். அதுக்காக தான் சரி அது ஓகேண்ணா. ஆனால் பிரியாணி மத்தியானம் மட்டும்தானா இல்லை சாயங்காலம் இல்லை எல்லா டைமும் கிடைக்குமா? இப்போ வந்து மத்தியானம் போட்டுருக்கு. ஓகேண்ணா. ஓகேங்களா? இப்போ வந்து மத்தியானம் போட்டுருக்கு. மத்தியானம்னா 12 மணிக்கெலாம் பிரியாணி ரெடி ஆயிரும், பிரியாணி சில்லி எல்லாமே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கப்புறம் ஈவினிங்லேயே சேர்த்து பண்ணலாம். சரி ஓகேண்ணா. இப்போ நம்ம கடை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும்? ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, இப்போ காலைல கூட வரலாம், மத்தியானம் கூட வரலாம். இப்போ ஏன்னா பிரியாணிங்கிற போது சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ மரப்பாலம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காலையிலே ஓப்பன் பண்ணிடுவாங்க சில பேர், அதனால தான் கேட்குறேன். காலையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், 4 மாதம் ஆச்சு கடை ஸ்டார்ட். இல்லை கொஞ்ச நாளில் காலையிலேருந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 11:30 to 12 ஓ சரி சரிங்கண்ணா. சமைச்சிட்டு அவங்க கஸ்டமர் வந்து சமைச்சிட்டு அவங்க வந்து ஆட்டோ வச்சு கொண்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ரேட்டு கம்மி தான். ஆ மற்ற இதை வர நம்ம இல்லை உண்மையாக ரேட்டு கம்மி தான். ஏன்னா நான் என்ன நினச்சேன், சரி 50 ரூபா சரி புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களாட்டு இது, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம கஸ்டமர் இயற்கு வசனம் வேணால் எல்லா பக்கம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்தமாதிரி பாதிக்கு பாதி அப்படிங்கிற போது, ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 170 ரூபா பிரியாணி ஒரு பிளேட் வாங்கணுமா? 70, 80, 100, 150 ரூபா வரைக்கும் பிரியாணி. ஏன்னா ஈரோடுல நானும் சாப்பிட்ருக்கேன், மற்ற ஊர்லையும் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே 50 ரூபாங்கிற போது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை எல்லாரும் வந்து சாப்பிடணும். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த ரேட்டா, இல்லை எப்பவுமே இதே ரேட்டா? பிரியாணி 50 ரூபா. ஓகே ஓகேண்ணா. ஏன்னா எல்லாருமே சாப்பிடணும். ஆ ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், கஷ்டப்படுறவங்க ஓகேங்களா, கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 ரூபா தான் இருக்கும். அந்த 50 ரூபாய்க்காக இப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க, அந்த 50 ரூபாய்க்காக வந்து இன்னொரு 20 ரூபாய்க்கு அவங்க தேடுவாங்க. அப்போ இங்கே 50 ரூபாய்க்கு நான் பிரியாணி கொடுக்கும்போது அந்த 50 ரூபாய்க்கு வந்து டேஸ்ட் வரும்போது தரமும் இருக்கும். சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சு எரிச்சல் காரம் அது எதுவுமே இருக்காது. மறுபடியும் சாப்பிடணும் தான் என்ன வரும், எனக்கு பிரியாணிக்கு கஷ்டமாக இருக்கிறாங்க. ஓகே ஓகே. சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓனர் வயலே நம்ம ரிவ்யூ கேட்டாச்சு. இந்த ஒரு லேண்ட்மார்க்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னால் முன்னாடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.